そうですよ、そうですよ。கர்த்தர் கிருபை நமக்கு உண்டு. God's grace is with us. அந்த கிருபை அற்று போறதில்லை. That grace never ceases. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. Grace and truth has come through Lord Jesus Christ. நியாய பிரமாணம் மோசேயினால் உண்டாயிற்று. Law came through Moses. நியாய பிரமாணம் மோசேயினால் உண்டானால பாவம் உயிர் கொண்டது. Because of law came through Moses. ஹேய் திரமகரம கர்த்தரே, ஹேய் பிக்கரோ காரிய கர்த்தரேயா. மரணம் உயிர் கொண்டது. Death quickened. மனுஷனை நிர்பந்தமான மனுஷனா மாற்றிட்டு. It made the man a rich. அப்போஸ்தல பவுலுங்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். We are seeing a person called St. Paul. அவன் தேவனை அறியாத நாட்கள்ல அவன் நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்பட்டான். When it was, he never known the Lord, it was under the law. அவனுக்குள்ள வாசம் பண்ண பாவம் அவனுக்கு உயிர் கொண்டது. And what that sin, it was able to get the life. ஐயோ, நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று கதறி கொண்டிருந்தான். And he was really crying, who could deliver me out of this wretched condition? அவன் விரும்பிய நன்மை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்தான். And what he was desiring to do good, but not that good, only the evil he was doing. அவன் இதில் ஒரு பெரிய ஒரு தாகம், யார் என்ன விடுதலை ஆக்குவார்கள்? And he had a great desire. அந்த விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? And what a way he could get the உள்ளான மனுஷன் அவனுக்குள் ஒரு தவிப்பு இருந்தது. And that inner man was strengthened. வேதங்கள் நன்றாக தெரியும். And he knows well. இயேசு பற்றி, மேசியாவை பற்றி நன்றாக வேதத்தில் அறிந்திருந்தார். And he knows well about the Lord Jesus the Messiah. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், கல்லான இதயத்தை அகற்றி சதையான இதயத்தை கொடுப்பார். And the time will come, God will remove the stony heart and give the fleshy heart. பிரமாணங்களை இதயத்தில் எழுதுவார். And he will be writing his law inside. அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை அவர் சிருஷ்டிப்பார். And with that one group of people he will be creating. என்று வேதத்தில் இருக்கிற வசனங்கள் அவனுக்கு தெரியும். And he knows the word of God would be written in the word of God. ஆனாலும் அவனுக்கு ஒரு சரியான இதயம் கிடைக்கவில்லை. But he was not able to get the fleshy heart. அவன் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் அவனுக்கு கிடைக்கவில்லை. And he did not have a light to overpower this sinful. அப்படி ஒரு நிர்பந்தமான மனுஷனாக காணப்பட்டார். And he wants him to be a wretched person. நன்மை செய்யாதபடி விரும்பாத தீமையை செய்தார். What he desired the good and not able to do, யார் எனக்கு இந்த சரியான இதயத்தை கொடுப்பார்? And who would give the right body? யார் இந்த கிருபையை கற்றுக் கொடுப்பார்? Who could give that grace? யார் மூலம் அன்பின் பிரமாணம் என்ற இதயத்தில் வரும்? And whom this law will come in me? நான் எப்படி என் ஜீவியத்தை ஆளுகை செய்ய முடியும்? And who could really able to rule in my life? என்பது அவனுக்கு ஒரு மறைவுள்ளாவே இருந்தது. And that he had in his heart. இந்த சந்தர்ப்பத்தில் தமஸ்குக்கு போகும்போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். And in that circumstances, why were going to Damascus, God was able to meet. நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. Oh, Saul, Saul, thou art the person whom thou persecuted. Then the Lord shut the heaven gate down. And that kind of sound he was able to hear. கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. அது மாத்திரமல்ல. Not only that. நீ தமஸ்குக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். And go to Damascus and it will be told to you. கைலாய் குறித்து அவனுக்கு அனுப்பப்படுகிறார். And he was even sent to that place. அவன் அப்பு முச்சி ஆளுனான், பார்வை இல்லாதவனால் மூன்று நாள் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 3 days without the sight he will pray with the Lord. அங்கே அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். And God was really giving vision to him. பட்டணத்தில் வந்த ஒருவன் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். And one person was going on praying for him. அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நீ அவனுக்கு அறிவிக்கும்படி நீ அங்கே போ. And go and tell whatever the matter he ought to do. அங்க போனால் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் காண்கிறான். And while he was going he could see that he was praying. சவுலே, சவுலே, உனக்கு தரிசனமான இயேசு என்னை உன்னை அனுப்பினார். Oh, Saul, whom that Jesus had given vision, that person had sent me now. நீ பார்வை அடைய வேண்டும். You must get the sight. நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். You must take the baptism. நீ பரிசுத்தாவிஷயம் பெற வேண்டும். You must get the mind of the Holy Spirit. இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். And for the purpose I have been sent in the place. சரியான
சைத்தானுக்கு கொடுத்தான். And how God had given the flesh he had to him. ஆரம்பத்திலே அவன் விளங்கிக் கொண்டான். And even from the beginning he was able to understand. கல்லானிலே அகற்றப்பட்டது. All the stone he had completely removed. கல்லானிலே கொடுக்கப்பட்டது. Only fleshly heart was given to him. அன்பின் பிரமாணம் அவனுக்கு எழுதப்பட்டது. Only the law of love was written in his heart. அவனுக்கு ஒரு கிருபை சுவிசேஷத்தை கொடுத்தான். And God had given the gospel of grace. அவனுக்கு ஒரு கிருபை ஊழியத்தை கொடுத்தான். God had given the ministry of grace. என்னைப் பற்றி விசுவாசத்தினால பாவம் நீங்கும். And only be because of the faith the remission of sin. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீ கண்களை திறக்கும்படி. Only to open the people who got the inheritance that gospel. இருளிலிருந்து ஒளியிலே செல்லும். And even from the earlier darkness சாத்தானுடைய அதிகாரம் to the dominion இருக்கும். And from the power of Satan even to the மனம் திரும்பும்படி உன் கண்களை திறக்கும்படியாக. Only to repent to open the eyes. நான் தரிசனமானேன். And give him vision to you. அங்கே பரலோகமே அந்த பரமசக்தி சத்தத்தை கேட்பீர்கள். Oh Agrippa king, how could I never be obedient to that heavenly vision? பாவன் இலட்சிக்காக. And for that தேவ ஆலயத்தை தேடி போன இந்த மனுஷன். And the man who was in that place. And he was able to be delivered. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். And praise with the holy name. அந்த சரியான இதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல. And not only he had given the right heart. அவனுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கொடுத்தார். And God had given the glorious ministry. மகிமையான பூரணத்தை கொடுத்தார். And he had given the perfection state. அந்த ஊழியத்தை பெற்று அவன் இரக்கம் பெற்றனால் சோர்ந்து வரவில்ல. As he got that ministry, he never be fainting. எந்த வல்லமைகள் தாக்கினாலும். And whatever the thing that was humbling. ஒரு மகிமையான ஊழியத்தை பெற்றிருக்கிறனால. And as he got that a glorious ministry. நாங்கள் தோன்றி வரல. We will never pray. உள்ளாலும் மற்ற நாளுக்கு நாள் புதியாயிரம். Always is gaining strength. இந்த நம்பிக்கையோடு அவன் ஊழியத்தை செய்தார். And with that hope he was doing the ministry. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார். And he was able to run the race. அந்த கட்டை இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறார். And that is he will believe today. சத்தில் எந்த விதத்திலும் நிச்சயம் செய்தாலும். And whatever the thing. அவன் தோற்று போறது நிச்சயம். And the devil will be vanquished. ஏவனும் அவருடைய ஊழியக்காரன் ஜெயம். And the serpent, the cat, they were able to get the victory. That's why they not faint. நான் படும் பாடுகள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். Paul say whatever suffering in our be fainting. எதற்காக? For what purpose? ஊழியத்தில் நிச்சயம் மரணம் உண்டு. And because of the ministry there is death. மரணமானது எங்களுக்கும் ஜீவனானது உங்களுக்கும் பலன் செய்கிறது. And as it is dead but it is alive, it is able to work in you. விசுவாசித்தே பேசுகிறே. As I believe I'm able to speak. அந்த ஆவியானவர் பிரதேசப்பட்டதே. And only with that faith it was able to be spoken. நிச்சயமாக அந்த ஆவி ஒவ்வொருவரையும் கிரியை செய்கிறது. And even that eternally that spirit is also working in you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு அவருடைய ஆயத்தப்படுத்துவார். May God prepare us for his coming. கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே என் உள்ளம் நன்றியால் பொங்கே வாழியூர் என்ன என் வாக்கவேலே என் உள்ளம் நன்றியால் பொங்கே Yeah.
Hallelujah. 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 Yes, dear child of God. ஆமருமையான தேவனுடைய பிள்ளை. That grace is sufficient for you. அந்த கிருபை உனக்கு போதும். That pot of oil is sufficient for you. அந்த ஒரு குடம் எண்ணெய் உனக்கு போதும். Yes, you have lost everything but the pot of oil is still in working in you. நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய். ஆனாலும் உனக்குள் இருக்கிறதே அந்த ஒரு குடம் எண்ணெய் அது போதும். Yes, you be rejoicing in that pot of oil. அந்த ஒரு குடம் எண்ணெயிலே நீ மகிழ்வாயாக. Now pour out that pot of oil. இப்பொழுதே அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்றுவாயாக. Pour it into other vessels. பாத்திரங்களுக்கு ஊற்றுவாயாக. Get the vessels from others. மற்றவர்களிடத்திலிருந்து பாத்திரங்களை வாங்கு. You need the help of others. மற்றவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள். You need the help of the church of God. நீ தேவனுடைய சபையின் உதவி தேவை. You need the help of the servants of God. கர்த்தருடைய ஊழியர்களுடைய உதவி தேவை. Therefore seek for their help. ஆகவே உதவியை நாடு. You are outside the fellowship. நீ ஐக்கியத்துக்கு வெளியே இருக்கிறாய். That's why there are no vessels in your hands. ஆகவே உன் கையிலே பாத்திரங்கள் இல்லை. Come into the fellowship. ஐக்கியத்துக்குள்ளே வா. The true fellowship the Lord has appointed. உனக்காய் கர்த்த நியமித்திருக்கிற உண்மையான ஐக்கியம். As you come, the Lord will give you many vessels. நீ வர வர கர்த்தர் அநேக பாத்திரங்களை தருவார். You can go on pouring out that oil into those vessels. நீ தொடர்ச்சியாக அந்த பாத்திரங்களில் எண்ணெயை ஊற்றுவாய். And you can live by that vessel. நீ அந்த பாத்திரங்களிலாய் பிழைப்பாய். You can settle all your debts through that vessel. நீ கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தருமுடியாய் பெற்றுக் கொள்வாய். And you will be able to settle all your debts through those vessels. அந்த பாத்திரங்கள் மூலமாக கடனை நீ அடைப்பாய். அவிசுவாசத்தை நீக்குகிறார். Hallelujah. Whatever happens in your life, உன் வாழ்வில் எது நடந்தாலும், don't lose that pot of oil. அந்த ஒரு குடம் எண்ணெயை நீ இழக்காதே. That pot of oil is sufficient for you. அந்த ஒரு குடம் எண்ணெய் உனக்கு போதும். Therefore you can go forward boldly even tonight this afternoon. ஆகவே இந்த மதிய வேளையிலும் நீ தைரியமாய் முன்னேறலாம். Because the pot of oil is with you. ஏனென்றால் ஒரு குடம் எண்ணெய் உனக்கு உண்டு. That pot of oil can multiply all the blessings in your life. அந்த ஒரு குடம் எண்ணெய் உன் வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை பெருகசெய்யும். Be filled with the power of God. தேவ வல்லமையால் நிரப்புவாயாக. Hallelujah. Yes, God has started that work. தேவன் அந்த வேலையை நமக்குள் ஆரம்பித்திருக்கிறார். He will finish that work. அவரே அந்த கிரியையை செய்து முடிப்பார். He will make us ready for his coming. அவருடைய வருகைக்கென்று அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். He will make us ready for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நம்மை தகுதிப்படுத்துவார். He will make us ready for Zion and New Jerusalem. சீயோன் புதிய எருசலேமுக்கென்று ஆயத்தப்படுத்துவார். He will make us ready to obtain the glory of God. தேவ மகிமையை நாம் பெற அவரை ஆயத்தப்படுத்துவார். Let's all believe the word of God and praise God. தேவனுடைய வசனத்தை நம்பி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. For all the blessings the Lord showered upon us this morning, let's praise God. இந்த காலை வேளையில் தேவன் நம்மேல் பொழிந்தருளின ஆசீர்வாதங்கள் அனைத்துக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். The Lord is going to bless the youth meeting and also the evening meetings. Let's praise God. கர்த்தர் வாலிப கூட்டத்தையும் சாய்ந்தர கூட்டத்தையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கப்படும்படியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah.
abundance of the blessing you have showered upon us these days. O Lord, thou hast come in the midst of God of glory, and also reveal thy counsel through thy servant this morning. O Lord, thou hast revealed the state of each one of us. O Lord, we thank thee for giving us the counsel. The pot of oil is enough to multiply all the blessings which we have lost in our life. O Lord, we thank thee for strengthening thy son, and O Lord, delivering him from all the weakness in his body. We humble ourselves, and O Lord, give us the abundance of the grace in our life, which is able to strengthen us and transform our lives and prepare us for the glorious appearing. We ask her in the name of Jesus. Amen. England by nation, nalla pidave, the kaala velikai marubadiyum naangal stotrikkirom. Neer engalukku podumanavarai irukkireer. Engal jeevithile kudutadana andha oru kuda ennaikai naangal stotrikkirom thaave. Engal ellam ilandhu ponaalum andha oru kuda enna innum engalude jeevithile undaiyirukkirathu. Adukkai naangal stotrikkirom. எங்களுடைய ஜீவிதத்திலே வந்த குறைகளை மாற்றி உடைய சம்பூர்ணத்தினால் இந்த காலை வேலையில் எங்களை நிறைச்சபடி நாள் ஸ்தோத்திரங்க தாவே. உடைய ஜனங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாச வீடுகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. நீர் போதுமானவராயிருக்கிறீர். எங்களை ஆரம்பித்த நல்ல வேலையை பூர்ணப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். அதுக்காக எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்திலே வைக்கிறோம். அந்நாள் வரை எங்களை காத்துக்கொள்ளும். மீதியான கூட்டங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.